ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல். கெட்டி தயிர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா காய வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கி வரணும். பொங்கி வந்தாலும் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். ஆடை கட்டி வரும் பாருங்கள், எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பொங்கணும். நீங்கள் பேக்கெட் பாலை வந்து யூஸ் பண்ணி இதே மெத்தடிலையும் ஃபாலோ பண்ணலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் போட்டு கொதிக்க வைங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறணும் ஃப்ரெண்ட்ஸு. கை பொறுக்கிற சூடு வரும் அந்தளவுக்கு ஆறணும். ரொம்ப சூட்டோடு ஊற்றி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா தயிர் வந்து தண்ணி மாதிரி ஆயிரும், ஒரு பிருத்த மாதிரி ஆயிரும். தயிர் தேவையவே தேவையாது. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு வந்து சூடு இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சூடு வந்து என்ற கை பொறுக்கிற அளவு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றலாம், இல்லைன்னா அரை ஸ்பூன் ஊற்றலாம். பாருங்கள், நான் இந்த டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு வந்து தயிர் இது பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கெட்டி தயிர் நம்மளுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.